பழவக்காடு போட்டிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், செம்ம என்ஜாயபுல்லாக இருக்கும். லைட் ஹவுஸ் குப்பத்துலேருந்து எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் வந்து போட் வச்சுருக்காரு, அவர் கூட நாங்கள் வந்து போட்டிங் போகலான்னு பிளான் பண்ணோம். நாங்கள் எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா முகத்தாரத்துக்கு தான் போகிறோம். முகத்தாரன்றது வந்து கடலும் ஆறும் ஒன்று சேர்ற இடம். இந்த முகத்தாரத்தில் போயிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறது தான் இந்த வீடியோ. அதுக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் இந்த கரையிலேருந்து அந்த பீச் முகத்தாரத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து முக்கால் ஹவர் ஆகும். இதுக்கு இடையில் வந்து நிறைய போட்டுங்கள்லாம் எங்களை கிராஸ் பண்ணி போச்சு. அந்த போட்டு பார்க்கும்போதே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஆற்றுலேருந்து இந்த லைட் ஹவுஸை பார்க்கும்போதே வேறு லெவல் ஒரு ஃபீலுங்க. இது வந்து தமிழகத்துலேயே ரெண்டாவது பெரிய லைட் ஹவுஸ்ன்னு தான் சொல்லுவோம். எவ்வளோ அழகாக நின்றுட்டு இருக்கு பாருங்களேன், செம்மையான ஒரு ஃபீல் இது. நிறைய வருஷம் கழித்து இந்த லைட் ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க டூரிஸ்டெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு. என் ஃப்ரெண்டுங்களை வாடா பாய் போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் அவனுங்க வந்து நீ தலை சுற்றியே செத்துற வைக்கல அப்படின்ற மாதிரி அவனுங்க சொன்னானுங்க. அதனால் என்னை இட்டுன்னு போகல. காணும் பொங்கல் சீசன்லாம் இந்த போட்டிங் வந்து போட் ரேஸ் நடக்கும். அதை பார்க்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பீடாக போட் ஓட்டிகிட்டு போவாங்க. அது உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும். அங்கே தூரத்தில் தெரிகிற அந்த பிரிட்ஜ் மேலே நிறைய மக்கள் நின்றுட்டு அந்த போட் ரேஸிங்கை பார்ப்பாங்க. இப்படிலாம் போட்டிங்லாம் டூரிஸ்ட்டுக்கு வந்து அலோடு இல்லை. ஏன்னா ஒரு சில காலத்துக்கு முன்னாடி வந்து போட் ஆக்சிடென்ட்னால் டூரிஸ்ட்லாம் போட்டிங்க்கு அலோடு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால போட்டிங் போகிறோம். எங்கள் ஓன் ரிஸ்கில் தான் நாங்கள் போகிறோம். அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஏதாச்சும் ஆனால் நான் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே போட் வழியாக தான் பயணம் செஞ்சாங்க. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போது 2 ரூபா அப்படி வாங்கினாங்க. அதுவும் ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். அடிக்கடிக்க வந்து இந்த மாதிரி தான் மக்கள் வந்து இதில் பயணம் செய்வாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு வந்து இந்த பாலம் வந்து கட்டியிருக்காங்க. இது என்னடா தூரத்தில் எதுவும் மிதந்துட்டு வருது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வந்து நான் கேட்கும் போது வந்து அவங்க வந்து கையாலேயே நண்டு எறா அந்த மாதிரி பிடிச்சி அவங்க வந்து மார்க்கெட்டில் விற்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய நண்டு வந்து அவங்க கையில் பிடிச்சிருந்தாங்க. பழுவேற்காடு அதாவது புலிக்காடு அப்படின்ற இடம் வந்து மிகவும் பிரபலமான ஒரு இடம் தான் சொல்லணும். ஏன்னா டச்சுக்காரர்கள் இங்கே வந்து வணிகம் செஞ்சாங்க. அந்த டச்சு கல்லறையிலாம் அரசு வந்து நல்லா மேம்படுத்தி அதை வந்து டூரிஸ்ட் பார்ட்டாக மாற்றினா பழுவேற்காடை இன்னும் செழிப்பாக இருக்கும். காலையில் ஈவினிங்கு அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனால் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வரலாம். 1 கிலோ ஃபிஷ்ஷை வந்து ஏலத்தில் விடுவாங்க. அது ஏலம்னு பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலிருந்தும் இருக்குது, 50 ரூபாயிலிருந்தும் இருக்குது. அது வந்து ஏலத்தை பொறுத்து தான் அந்த ரேட்டு வந்து போகும். நீங்கள் தெரிஞ்சவங்க கேட்டால் ஏலம் வாங்கினீங்க, தெரிஞ்சவங்க யாரா இருந்தால் அவங்க மூலமா போனீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இவர் தான் போட் ஓட்டுறாங்க. இவர் வந்து எனக்கு வந்து இன்ஜினை பிடிப்பா அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் பிடிக்கும் போது என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த போட்டே ஒரு பக்கம் சாஞ்சிட்டு போயிடுச்சு. அதனால் எனக்கு வேணாம்னா நீங்களே நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவர் கையிலே கொடுத்துட்டேன். தூரத்தில் தெரியுது அதுதான் முகத்துவாரம். அந்த இடத்துல போட் போகும்போது தான் போட் அப்படியே கீழே விழுற மாதிரி ஒரு ஃபீலு. எல்லாருமே பயந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போக தேவையில்ல அப்படின்ட்டு மறுபடியும் திருப்பிட்டு நாங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சேஃப்டியாக வீட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.